ராமானுஜவ்யாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததி தராணி திருநாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீதே சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதாபிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகணம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரச்சமஹதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரிரேணு பரகாத யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீவத் பராங்குஷமணிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹசிரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிநாடு என்றும் தென் குருகூர் என்றும் அருவணிய வன்புறனர் என்றும் அறுவரைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே கழிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணுமெனத்தாரை அல்லாதிரிஞ்சேன் ஜனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள்யாம் உடையப்பட்டு ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமான் சமனிதன் வாய்ந்த வளர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெயராது உள்ளம் பெற வாண்டிகளும் சோழி முதல ரங்கர்வன் புகழ்மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்கவரே நிலையம் ஐயா முயிர் நிலையம் தக்க நிதியம் தலையாகி தொக்கீனம் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேறுகோன் யாழ்சை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனிந்தவம் செய்தீராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேத கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூரியக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ர ஷட் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானும் அஹம் பிரபத்யே செஞ்சர் கவிஹான் உயிர் காத்தாட்சை மின் திருமாலிரிஞ்சாலி வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிர்முள் கலந்து நின்றாரியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானே யாகி நிறைந்தானே திருமாலிருஞ்சோலை எம்பெருமானாயவன் ஒரு மாயக்கவியாக என்னுள்ளே வந்தான். ஆனால் கடைசியில் என்னை அவன் அனுபவித்துக் கொண்டு என் உள்ளுக்குள்ளே பேரேன் நான் பேரமாட்டேன் இதை விட்டு போக மாட்டேன் என்பதாக எனக்குள்ளேயே எம்பெருமான் இருந்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக சொல்றார். அவன் உள்ளே இருக்கான்னு மாத்திரமில்ல, என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் மாத்திரமில்ல, என்னை கொண்டு திருவாய்மொழி பாட வைக்கிறான், அந்த திருவாய்மொழி பாட வைத்து அதை கேட்டு அனுபவிக்கிறான், எனக்காக நங்கள் குன்றம் கைவிடான் அப்படின்னு திருமாலிருஞ்சோலமையிலே விடாமல் இருக்கிறான். என்னை விட்டு பாட வைத்து அந்த பாட்டை கேட்டு அவன் அமிர்தபானம் பண்ண வண்டுகள் போலே தென்னாதடா வென்று அவன் ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு இந்த மாதிரி எம்பெருமான் தனக்கு செய்த சமிருத்திகள் செழிப்புகள் அதை அவன் அனுபவித்துக் கொண்டு அத்தனை ஆசையோடு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். இப்போது அதிலே நாம் ஆறாவது பாசுரம் பார்க்கணும். திருமாலெறிஞ்சோலையானே ஆகி செழுமூ உலகும் தன் ஒருமா வயிற்றனுள்ளே வைத்து ஊழியூழி தலையளிக்கும் திருமால் என்னை ஆளுமால் சிவனும் பிரமனும் காணாது அருமாள் எய்தி அடிபரவ அருளை ஈந்த அம்மானே. எம்பெருமான் எனக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு மட்டுமல்ல என்னை அனுபவிக்கிறான் அப்படிங்கிற மாற்றம் இல்லை. பின்ன என்ன அப்படின்னு கேட்டான்னா, என்னை கைவிடாமல் இருக்கிறான், என்னை கொண்டு திருவாய்மொழியை பாட வைத்துக் கொண்டிருக்கிறான், அது மட்டுமல்ல அந்த திருவாய்மொழியை அவன் ரசித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. இந்த பாட்டிலே அதுக்கு மேல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா,
என்கிட்ட அவன் ஆசை வைத்திருக்கிறான் அப்படின்னு மட்டும் இல்லாமல் என் பக்கத்திலே அவன் பைத்தியம் வைத்திருக்கிறான், பித்தனாக இருக்கிறான், எனக்கு பித்தனாய் என்னை அறிகிறான் என்கிறான் பிள்ளான் சொல்ற. என்னிடம் எத்தனை அத்தனா வெறும் ஆசை வச்சா பரவாயில்ல, ஆசையிலேயே ரொம்ப அதிகமா போனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஏன்னா மனசு முழுக்க அவரே நிறைஞ்சிருப்பார். இப்ப யார்கிட்ட நாம் ஆசை வைக்கிறோமோ அவளே மனசு முழுக்க நிறைஞ்சு நிறைஞ்சு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பொறுக்க முடியாதபடி அப்படி எல்லாம் ஆகி ஆயிடுவா இல்லையா. அது ஆசைன்னு சொல்லாம இது என்ன பைத்தியமா அப்படின்வா. அந்த மாதிரி ரீதியில இங்க ஆயிருக்காங்க. இப்போ அழகா சொல்ற கீழ்ப்பாட்டிலே தம்முடைய சரச சரஸ்வதி விலாசத்தாலே மத்தனாய் பாடத் தொடங்கினான் என்று பிரீதரானவர் இப்பாட்டிலே தன் பக்கல் உண்மத்தனாய் விட்டான் என்று மிகவும் பிரீதராகிறார். தன்னுடைய கவிதையை பார்த்து அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் வண்டுகள் போலே அவர் பாடுகிறான் சொன்னவர் இந்த பாட்டில. அதிலே ரொம்ப பைத்தியம் பிடிச்சு அவர் என்னிடம் அத்தனை ஊற்றத்தோடு உள்ளுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ற விஷயம். இவன் எனக்கு பித்தனாய் என்னை அறிகிறலன் அப்படிங்கிறார். எனக்கு பித்தனாக என் விஷயத்திலே அவன் வியாமோகம் பிடித்தவனாக பைத்தியம் பிடித்தவனாக இருக்கிறான் அப்படின்னு மட்டும் இல்லாமல் என்னை அறிகிறேன் என்ன அவன் சரியா புரிஞ்சுக்கலைங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம். நான் தனக்கு அனர்கன் என்று அறிய மாட்டுகிறன். இவங்கிட்ட போய் இத்தனை பைத்தியமாக இத்தனை ஆசை வைக்கலாமா. எம்பெருமான் அவனுக்கு ஏற்றவர்கள் கிட்ட அத்தனை ஆசையை வைத்திருந்தான்னா பரவாயில்லை. பெரிய பெரியார்ட்டியார் கிட்ட இருக்கிற அபினிவேசம் மாதிரி அத்தனை அபினிவேசம் இங்கிட்ட இருக்கு. அபினிவேசம்னா ஆசையோடு ஊற்றம், ஆசை கலந்த அன்பு கலந்த ஊற்றம், அது எங்கிட்ட இருக்கு. நான் அதுக்கு ஏத்தவனே கிடையாது. நான் சாதாரணமானவன், நான் ஒரு ஜீவன், நான் ஒரு சம்சாரி ஜீவன். ஆனா என்கிட்டயும் வார்த்தன ஆசை வச்சிருக்கானே, அவன் என்னை பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கலை போல இருக்கு அப்படின்னு ஒரு தாத்பரியம் வேற சாதிக்கிறார். என்னை அறிகிறான், என்னை சரியா புரிஞ்சுக்கலை, நான் அனர்கன் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியாத அளவு அவன் வந்து அபினிவேசம் வைத்திருக்கிறான், ஆசையை வைத்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். மாலே மணிவண்ணா மாதிரிதான். மாலே அப்படின்னா பிச்சேரி வயக்கு மாலே அப்படின்லாம் சொல்ற மாதிரியாக சாதாரண ஸ்னேகத்துக்கு மேல மிக மிக உயர்ந்து திருப்பாவேல நெடுமாலேன்னு வரும். மாலே மட்டுமல்ல நெடுமாலே அப்படின்னு வரும். நீண்ட வியாமோகம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா ஆசைக்கும் மேல நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு ஆசை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப திருமாலிரஞ்சோலையானே ஆகி செழுமோங்குலகம் தன் உருமா வயிற்றுள்ளே வைத்து ஊழியூடி தலையடிக்கும் திருமால் என்னை ஆளும் மால் சிவனும் பிரமனும் காணாது அருமாலெய்து அடிபரவ அருளை ஈந்த அம்மானே. பெருமாளை பத்தி ரெண்டு பெரிய விஷயம் சொல்லியிருக்க. ஒன்னு பிரணய காலத்திலே மூணு லோகங்களையும் தன்னுடைய சிறிய வயிற்றிலே வைத்து ரட்சிப்பவன். அதே மாதிரி ஒவ்வொரு பிரளயம் வறட்சியும் வரைக்கும் எத்தனை பிரளயம் வந்திருக்கு, எத்தனை ஊழி ஊழி காலம் வந்திருக்கு, அத்தனை ஊழி ஊழி காலமும் கொஞ்சம் கூட தவறாமல் செழு மூவுலகம் தன் ஒருமா வயிற்றுள்ளே வைத்து ஊழியூழி தலையழைக்கும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இந்த லோகத்தை எல்லாம் வைத்து ஒவ்வொரு பிரளய காலத்திலுமே தன் வயிற்றிலே வைத்து தலையளிப்பவன், தலையினா சிறந்த முறையிலே ரட்சிப்பவன். பிரளய காலத்துல பகவான் தன் வயிற்றில வச்சு லோகங்களை எல்லாம் ரட்சிக்கிறானா. பிரளய காலத்திலே பகவான் தன் வயிற்று லோகங்களை வைக்கிறாங்கிறது கரெக்ட். ரட்சிக்கிறான்னா எப்படி அப்படின்னு கேட்டா நாசமாகாமல் ரட்சிக்கிறான்னு அர்த்தம். சேதனா சேதன வஸ்துக்கள் ஒண்ணுக்குமே நாசம் கிடையாது. அச்சேதன வஸ்துக்கள்லாம் அப்படியே பிரகிருதியாக ஆக்கி உள்ளுக்குள்ள வச்சுடுறான். அப்படியே இருந்தா அந்த பிரகிருதியிலேருந்து மறுபடியும் எல்லாம் திருப்பி வரணும். அதுக்கா சேதன வஸ்துக்கள்னா ஜீவர்கள், ஜீவர்கள் எத்தனையோ கோடிக்கணக்கில் இருக்கா இல்லையா, எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது. மனுஷர்கள், மிருகங்கள், பட்சிகள், அதுக்கப்புறம் வந்து புழு பூச்சிகள்லாம் சேர்த்து எத்தனை கோடிக்கணக்கான ஜீவர்கள் இருக்கா, அத்தனை ஜீவர்களையும் அப்படியே வச்சிருக்கான். எல்லா ஜீவர்களையும் ஜீவ சமஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சமஷ்டினா சமுதாயம்னு அர்த்தம். மொத்த ஜீவர்களையும் சேர்த்து வச்சு ஒரு தேனடையில தேனெல்லாம் தேனீக்கெல்லாம் எப்படி மொத்தமா இருக்குமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதுல ஒண்ணு கூட நாசம் இல்லாமல் ரட்சிக்கிறான். உடுக்குள்ள அப்படியே வச்சிருக்கான். இத்தனை ஜீவர்களையும் தன் வயிற்றுக்குள்ள வச்சிருக்கான்.
ஏன்னா ஜீவஸ்வரூபம் நாசமா, பிரளயத்துல எல்லாம் நாசமாயிடுச்சுன்னா, அப்ப ஜீவஸ்வரூபம் நாசமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போற வாய்ப்பு எல்லாம் கிடைக்காது, மறுபடியும் திருப்பி சிருஷ்டிக்கணும். அப்படி வச்சு தர்மிநாசம் இல்லாமல்னு சொல்லுவாத, தர்மிநாசம் வராமல் ரட்சிக்கிறான். பொதுவா நாம வந்து தர்மிநாசம் அப்படின்னு ஒண்ணு பாக்குறோம், ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டான்னா எவ்வளவு போயிட்டான், இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்றோம், எரிஞ்சு போச்சு அப்படின்னா எரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இல்லைங்கிறோம். ஆனா உண்மையில எதுவுமே போகாது, ஏதாவது ஒரு ரூபத்துல இருந்துட்டு இருக்கும், ஒண்ணு போச்சுன்னா இன்னொரு ரூபத்துல அது இருந்துட்டு இருக்கும், தவிர போகாது. கடைசியா பிரளயமே வந்தாலும் சரி, பகவான் அதை போக விட மாட்டான், அதை இன்னொரு ரூபத்துல தன் வயிற்றுக்குள்ள வச்சுருப்பான். எந்த வஸ்துவுக்குமே நாசம் அப்படிங்கிறது கிடையாது, நாசம்னா மொத்தமா அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது. இப்ப என்ன கேட்டான்னா, அது வேற ரூபத்துல மாறி போச்சு அப்படிங்கறதா உண்டு, இந்த ரூபத்தை விட்டு இன்னொரு ரூபத்துல மாறி போச்சு அப்படின்னு தான் இருக்கு. பானம் உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆச்சு கேட்டா, துண்டு துண்டு துண்ட ஓட ஆயிடுதுன்னு அர்த்தம், ஓடு உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, மண் ஆயிடுதுன்னு அர்த்தம், மண்ணுன்னா அது மண்ணோட மண்ணாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம், எரிஞ்சு போச்சு அப்படின்னா காற்றுல எங்கேயாவது கலந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சுவாமி தேசியம் நிறைய சொல்லிருக்க புத்த முத்தா கலபத்துல இந்த விஷயத்தை பத்தி எல்லாம். அவன் விளக்கு அணைஞ்சு போச்சு அப்படின்னா, விளக்கு அணைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த சுடர் இல்லையா, தீபம், தீபம்னா அந்த தேஜஸ் அது போயிட்டு சொல்லியோ, விளக்கு எரிஞ்சிருந்து பூனு ஓதினா ஒருத்தன் போயிடுத்து, இல்ல விளக்கு எரிஞ்சிருந்து எண்ணெய் எல்லாம் தீந்து போச்சு, தீபம் போயிடுத்து, அப்ப அணைஞ்சு போயிடுத்து, அப்ப அந்த தேஜஸ்ங்கிறது போயிட்டு சொல்லு, அப்புறம் இருட்டு தானே வருது, தேஜஸ் போயிடுத்தேன்னு கேட்கறா. அதுக்கு சுவாமி பதில் சொல்ற, தேஜஸ் போகலங்கிறார், அது இருக்கு, அந்த தேஜஸ் ரொம்ப ரொம்ப சூக்ஷமாக மாறி அது காத்துல கலந்திருக்கு, அதனால தான் அந்த பக்கம் சுடும், நீங்க அதுக்கப்புறம் விளக்கி அணைஞ்சப்பறம் அங்க போய் பாருங்க, அங்க சுடுகை இருக்கும். ஏன்னு கேட்டோம்னா இந்த தீபம் அதுல கலந்துருக்கு. ஆனா நமக்கு என்ன கேட்டா, பிரகாசம் நல்ல வெளிச்சம் வரணும்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த தேஜஸ் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தா தான் வரும். ரொம்ப ரொம்ப சூக்ஷமாக கலைஞ்சு போச்சுன்னா நமக்கு பிரகாசம் இருக்காது. ராத்திரி வேளையில கூட ஆதித்யனுடைய பிரகாசம் இருக்குங்கிறா, சூரியனுடைய பிரகாசம் ஏதோ இருக்கான் ராத்திரி வேளையில கூட, அந்த மாதிரிலாம் சொல்ற சாஸ்திரங்கள்ல. அதனால இல்லைங்கிறது கிடையாது, எல்லாமே ஏதோ ரூபத்துல இருக்கும். ஏன்னா பகவான் எதையுமே மொத்தமாக நாசங்கிறது பண்றதில்லை, அது வேற ரூபத்துல மாத்தி அது நமக்கு உபயோகப்படாத மாதிரி பண்ணிடுவான், அதுவும் உண்டு. அதனால செழுமும் உலகும் தன் ஒருமா வயிற்றுள்ளே வைத்து ஊழி ஊழி தரையளிக்கும். செழு மூலகம், எப்படிப்பட்ட மூ உலகம் இந்த லோகம்ங்கிறது, இப்ப எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எத்தனை பர்வதங்கள், எத்தனை சமுத்திரங்கள், காற்று ஆகாசம் முதலானதெல்லாம் இன்னும் என்னென்ன இருக்கு, தெளிந்த மண் கிடந்த கடல் எரியும் தீயோடு இருசுடர் தெய்வம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, தெரியும் காற்று அகல் விசும்பு, தெரிந்த மண் கிடந்த கடல் எரியும் தீ இருசுடர் அப்படின்னு, சூரிய சந்திரர்கள் நட்சத்திரங்கள் ஆகாசம் எத்தனை இருக்கு, இதெல்லாம் செழுமும் ரொம்ப செழிப்போடு கூட ரொம்ப சிரேஷ்டமாக ரொம்ப விசித்திரமாக ரொம்ப ஆச்சரியமாக பலவிதமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இது மொத்தத்தையும் தன் ஒரு மா வயிற்றினுள்ளே, தன்னுடைய சின்ன வயிறு, ஒரு மா ஒரு வயிறு, மா வயிறு மானா சின்னன்னு அர்த்தம் சாதிச்சிருக்கார், அத்தியல்ப பரிமாணமான ஜடரத்துக்குள்ளேன்னு சாட்சாசம் சாதிச்சிருக்க, மானா சின்னதுன்னு ஒரு அர்த்தம் கூட உண்டான். ஒரு மா வயிற்றினுள்ளே வைத்து தன் அகடித கடனா சமர்த்தனான தன்னுடைய, ஏன்னா அகடித கடனா சாமர்த்தியம் இருக்க பகவானுக்கு எல்லாத்தையும் சின்னதாக்க வயிற்றுக்குள்ள வைக்க முடியும், மொத்தத்தையும் பெருசாக்க வெளியிலையும் விட முடியும், எல்லாமே போகும். இத்தனை பெருசா இருக்கு, சப்த லோகங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்கள், இந்த மாதிரி அநேக பிரம்மாண்டங்கள், அனந்த பிரம்மாண்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கான், மறுபடியும் சேர்த்து உள்ள வச்சு மறுபடியும் திருப்பி எல்லாத்தையும் வெளியிடுகிறான், அதான் அகடித்து கட்டணம் சாமர்த்தியம். அப்படி ஊழி ஊழி தலையளிக்கும் ஒவ்வொரு ஊழியிலையும் ஒவ்வொரு பிரளயத்திலையும் தலை தலையாக சிரேஷ்டமாக உயர்ந்த ரீதியிலே ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அந்த உயர்ந்த ரீதியில இறக்கணும் தான் என்னன்னு தான் நான் சொன்னேன். இப்ப தர்மிநாசம் வராமல் எல்லாத்தையும் திருப்பி சிருஷ்டிக்கும்படியாக அதை வைத்து ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இரண்டாவது விஷயம் பெருமாளை பத்தி சொல்ற, சிவனும் பிரமனும் காணாது அருமாலைது அடிபரவ அருளை இந்த அம்மானே, சிவன் பிரம்மன் இவர்களெல்லாம் கூட எம்பெருமானுடைய பெருமையை தெரிந்து கொள்ள முடியாமல், முழுதுமாக தெரிந்து கொள்ள முடியாமல், காணாதுன்னா அவனை காண முடியாமல் அவர்கள் அருமாலைதி நல்ல பக்தியோடு கூட, அவர்கள் ரொம்ப ஆசை ஸ்நேகம், அருமையான
மால் அப்படின்னா ஸ்னேகம், அருமையான ஸ்னேகம். அந்த ஸ்னேகத்தை அவர்கள் சிவனுக்கும் சரி பிரம்மாவுக்கும் சரி, பெருமாள் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால அடிமால் எழுதி அவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளா. அடிப்பறவ பெருமானுடைய திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ண அருளை இந்த அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய அம்மான் சுவாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். பிரம்மா சிவன் முதலானவர்கள் இங்க பிரம்மாவும் சிவனையும் எடுத்திருக்க, பூர்ணமாக பெருமானை தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்கள், பூர்ணமா தெரிஞ்சுட்டா தெரிஞ்சுட்டோம் பேசாம இருக்கலாம், தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறபடினாலே அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், உண்மை பூர்ணமாக தெரிந்து கொள்ள முடியல எப்படிப்பட்ட வைபவம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமாலை இது அருமையான ஸ்நேகத்தோடு கூட. இப்படியானா ஸ்ரீராம அவதாரத்துல ராவண சம்ஹாரங்கள்லாம் ஆன உடனே அபிமுக சதம அபிகத சதமுக உதவக பித்ருபத்தின் தேவர்கள் எல்லாரும் வரா பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்ற அந்த மாதிரி அந்தந்த அவதாரத்துல அவர்கள்லாம் ரொம்ப ஆசையோட தான் ஸ்தோத்திரம் பண்றான் எல்லாருமே. அவர்கள்லாம் அப்படி அடிபரவ எம்பெருமானுடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்ண பரவுதல்னா ஸ்தோத்திரம் பண்ணதுன்னு அர்த்தம், அவர்களுக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்றார் அப்படின்னு. அருளை இந்த அம்மானே அப்படிப்பட்டவன் சர்வேஸ்வரன், அவள்லாம் ஏன் ஸ்தோத்திரம் பண்றான்னா அவளுடைய காரியங்கள்லாம் நடக்கிறது. பெருமாள் அவதாரம் பண்ண செல்லாம் அவன் என்ன பிரார்த்திக்கிறாளோ, எந்த அசுரனை கொல்லணுமோ, யாரை ரட்சிக்கணுமோ, எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குற பெருமாள். ஆனால் அவன் நினைச்சபடி ஜெகத்தை சிருஷ்டிச்சு அவன் நினைச்சபடியாக அவன் ஆசைப்படுறபடியாக எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குறபடினால இரண்டு வதம் ஆச்சுன்னா எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் பண்றான். இப்படி ஆச்சரியமா வதம் பண்ணிட்டு இதேங்கிறான், ராவண வதம் ஆச்சுன்னா வந்து ஸ்தோத்திரம் பண்றான். அப்படி அருளை இந்த அம்மான் அப்படிப்பட்ட சுவாமி சர்வேஸ்வரனாக எல்லாருக்கும் ஈஸ்வரனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு. அப்படி இருக்கிறவன் முதல்ல சொன்னோம் இல்லையா ரெண்டு விஷயம் சொன்னார், அப்படிப்பட்டவன் திருமாலிருஞ்சோலை ஆன் திருமாலிரின் சோலையான். அப்ப செழுமோ உலகம் தன் உருமா வயிற்றுள்ளே வைத்து ஊழியூழி தலையழைக்கும் திருமால், இந்த திருமால் விட்டு போச்சே, தலையழிக்கும் திருமால், திருமால்னா லட்சுமி நாயகன், திருமால் லட்சுமி நாயகன். ஏன்னா சிஷ்டபதியாக எம்பெருமான் இந்த சிருஷ்டி ஸ்திதி இதெல்லாம் பண்றதெல்லாம் சிஷ்டபதியாக தானே பண்றான். அதனால இந்த சர்வரக்ஷணீய யஜ்ஞ தீட்சையில் சகதர்மச்சாரிணி விசிஷ்டன்னு சாட்சா சுவாமி சாதிக்கிறார், ரட்சிக்கிறான் இல்லையா சம்ஹார திசையில கூட உள்ள வச்சு ரட்சிக்கிறானே, அப்பவும் பிராட்டியோட கூட இருந்து ரட்சிக்கிறான். அதனால திருமால் அப்படின்னு சொல்றது. அப்புறம் சிவனும் பிரமனும் காணாது அருமாலைது அடிபரு அருளை இருந்த அம்மா அப்படிப்பட்டவன் திருமாலிரிஞ்சோலையானே ஆகி என்னை ஆளும் மால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படிப்பட்டவன் திருமாலிரிஞ்சோலை தான் திருமாலி சோலையில வந்திருக்கிறவன். இந்த மால்னு ஒண்ணு பின்னாடி இருக்கேன், திருமால் என்னை ஆளு மால் இருக்குல்ல அந்த மால்ங்கிறத இங்க வச்சுக்கணும். திருமாலிரிஞ்சோலையானே ஆகிங்கிறதுக்கு திருமாலிரிஞ்சோலையான் மாலே ஆகி அப்படின்னு வச்சுக்கணும். திருமாலிரிஞ்சோலையாக சோலையானாக இருந்து கொண்டு அவன் மாலே ஆகி அப்படின்னா அவன் அன்பு சுரூபனாகவே ஆகி, மால்னா ஆசைன்னு இருக்கு இல்லையா, அவன் ஆசை உடையவனாகவே ஆகி மாலே ஆகி என் பக்கல் வியாமுக்தனேயாய், என் பக்கல் அத்தனை ஆசை உடையவனாகவே ஆகி அத்தனை ஆசையே ஆகி என் பக்கல் இவன் பித்தேறினான் என்னும் இடத்தில் ஆசையே ஆகி பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துல இது வந்திருக்கு. இந்த பாசத்தினுடைய தாற்பயம் இங்கேதான் முதல்ல தான் இருக்கு. திருமாலிரிஞ்சோலையானே ஆகி அப்படின்னு சொல்லி மூணாவது வரையில திருமால் என்னை ஆளும் மால் இருக்கும், என்னை ஆளும் மால்னு பிரிச்சுக்கணும், அப்படிப்பட்ட மால் என்னை ஆளும், என்னை ஆள்கிறான் அப்படின்னு அர்த்தம். என்னை ஆளும் மால் வச்சா என்னை ஆளும் மால் அப்படின்னு பிரிச்சுக்கணும், இந்த மால்ங்கிறத முன்னாடி வச்சுக்கணும். திருமாலின் ஜோலை யான் மாலே ஆகி அப்படின்னு அர்த்தம். திருமாலின் ஜோலை மலையில இருக்கிறவன் என்கிட்ட அன்பே வடிவமாக ஆகி, அன்பு இல்ல பைத்தியமே வடிவமாக, வியாமோகமே வடிவமாக ஆகி அவன் என்னை ஆள்கிறான், அவன் என்னை ரட்சிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் பிள்ளாம் சொல்லும் போது திரைலோக்கியமெல்லாம் தன் சிறுவயிற்றிலே வைத்து யுகந்தோறும் ரட்சித்தருளும் சுபாவனாய் ஸ்ரீயப்பதியாய் பிரம்மருத்ராதிகளால் அனவரத அபிஷ்டுத சரணயுகலனாய் தத் சமீகித பலப்பிரதனாய் சர்வேஸ்வரனாய் இருந்த திருமாடி வெஞ்சோலையான் எனக்கு பித்தனையாய் என்னை அறிகிறளன் என்கிறார் அப்படின்னு இந்த அர்த்தம் எல்லாம் வந்திருக்கு. தன் சிறு வயிற்றிலே ஒரு மா வயிற்றிலேங்கிறதுக்கு தன் சிறு வயிற்றிலே வைத்து யுகந்தோறும் ரட்சித்தருளும் சுபாவன்
சொல்லிட்டேன். ஏன்னா எல்லா தினமும் நடக்கிறதுன்னா சுபாவம் தானே அர்த்தம். ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை வந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு யுகத்திலையும் நடந்துட்டு. அப்புறம் திருமாலுங்கிறதுக்கு ஸ்ரீயப்பதியாய், அப்புறம் பிரம்ம ருத்ராதிகளாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவன், அப்புறம் அவர்களுக்கு அருளை இருந்தவன், அப்புறம் அம்மான்னா சர்வேஸ்வரன் சுவாமியா இருக்கக்கூடிய அருளை என்னம்மானே இன்னும் முக்கனம்மானும் தெருள்கள் பிரமணம்மானும் தேவர் கோனும் தேவரும் இருள்கள் கடியும் முனிவரும் ஏத்தும் அம்மான் திருமலை மருள்கள் கடியும் மணிமலை திருமாலிரிஞ்சோலைமலையே. ஆழ்வார்தாக்கு எம்பெருமான் செய்த இத்தனை அனுகிரகம், அனுகிரகம்னு கூட சொல்லல ஆழ்வார், அபினிவேசம் சொல்ற. எம்பெருமான் எத்தனை ஆசையோடு தன்னிடம் நடந்து கொள்கிறான், தன்னுடைய திருமேனிக்குள்ளேயே வந்து இருக்கான், தன்னை பாட்டு பாட வைக்கிறான், அவை அதை கேட்டு ஆனந்திக்கிறான் எல்லாம் சொல்லிட்டு வர்றார் இல்லையா. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, இந்த திருமாலிரிஞ்சோலை மலை தான். அதுல எம்பெருமான் வந்துதான் ஆழ்வாரை ஆட்கொண்டு இத்தனையும் செய்ய முடிஞ்சது, இல்லட்டா முடிஞ்சிருக்காது. அதனால அழகா பிள்ளான் சாதிக்கிறார், இச்சமிருத்தி எல்லாம் திருமலையை ஆசிரியத்து இரே வந்தது என்று கொண்டு திருமலையை நின்று ஏத்துகிறார். இந்த சமிருத்தின்னா ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய இத்தனை அனுகிரகம் தான் சொன்ன இல்லையா, அனுகிரகமும் பெருமாளுடைய அபினிவேசமும் இதெல்லாம் திருமலையில பெருமாள் வந்தபடினாலும் வந்தது. அதனால திருமலையை பத்தியான பாசுரம் அதை வசத்தி சொல்ற, பெருமாள் இருக்கட்டும், மருள்கள் கடியும் மணிமலை திருமாலிரிஞ்சோலைமலையே அப்படின்னு திருமாலிரிஞ்சோலைமலையை பற்றி இந்த பாசுரத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பிள்ளானுடைய சீசுத்தியில் அவ்வளவுதான் இருக்கு, திருமாலிரிஞ்சோலைமலையை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான்னு இருக்கு. என்ன சொன்னார்னா, அருளையி என் அம்மானே என்று என்னும் முக்கனம்மானும் தருள்கள் பிரமணம்மானும் தேவர் கோணும் தேவரும் இருள்கள் கடியும் முனிவரும் ஏத்தும் அம்மான் திருமலை. பெருமாளை இத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றாளா, பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார், சிவன் ஸ்தோத்திரம் பண்றார், தேவருக்கோன்னு சொல்லக்கூடிய இந்திரன் ஸ்தோத்திரம் பண்றான், இன்னும் தேவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றார்கள், அது தவிர ரிஷிகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். இப்படி எல்லாராலும் ஸ்தோத்திரம் பண்ணப்படுவான், எல்லாரும் ஏத்தும் அம்மான், எல்லாரும் ஏத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இருக்கக்கூடியவன் சுவாமி சர்வேஸ்வரன் எம்பெருமான். அவனுடைய மலை இருக்கொள்ளியோ ஏத்தும் அம்மான் திருமலை, அந்த திருமலை தான் மருள்கள் கடியும் மணிமலை திருமாலிரின் சோலைமலை. அப்படிப்பட்ட திருமலை எது அப்படின்னா, நம்மளுடைய மருள்கள் நம்மளுடைய அஜானங்களை எல்லாம் போக்கக்கூடிய மணிமலை, போக்கியமான மலை, அது திருமாலிரின் சோலைமலையே என்பதாக சாதிக்கிறேன். இங்க இப்ப தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணச்ச, அதை பத்தி சொல்லும்போது, என்னையி என் அம்மானே அருளையி என் அம்மானே என்னும், அவர்களை என் அம்மானே எனக்கு சுவாமியே நீ அருளை ஈ, நீ அருளை அருளை குடு, ஈனா தானம் பண்ணுன்னு அர்த்தம், உன்னுடைய அனுகிரகத்தை உன்னுடைய கிருபையை தந்தருளும், என்னுடைய நாயகனே உம்முடைய கிருபையை தந்தருளும், என் பக்கரிலே கிருபை பண்ணி அருளும் அப்படின்னு அவன் ஸ்தோத்திரம் பண்றாளாம். தயஸ்வமாம் அப்படின்னு சொல்ற மாதிரி கருணை பண்ண வேணும், கருணை பண்ண வேணும் அப்படின்னு எம்பெருமானை ஆசைத்து அவன் கருணையை வேண்டி நிற்கிறார்கள். அருளை என் அம்மானே அப்படின்னு அவ சொல்ற வச்சனம் யாரு, என்னும் என்று சொல்பவர்களாக யார் இருக்காள் அப்படின்னு கேட்டான்னா, முக்கனம்மானும் இப்படி சொல்லி இருக்கக்கூடியவர் ஒன்னும் முக்கனம்மான் மூணு நேத்திரத்தை உடையவரான சிவன். அழகா சொல்றார், இப்படி சர்வேஸ்வரனை பிரார்த்தித்து தத் பிரசாதத்தாலே ஜெகத் சுவாமியான திருநேத்திரன், மூணு கண்ணெல்லாம் இருக்கொல்லியோ அவருக்கு ஒரு பெருமையெல்லாம் இருக்கொல்லியோ, அந்த பெருமையெல்லாம் அவருக்கு வரத்துக்கு காரணமே பெருமாள் கிட்ட அருளி என்னம்மானே அப்படின்னு கேட்டு வாங்கினது தான் எல்லாமே. அதனால சர்வேஸ்வரனை பிரார்த்தித்து பிரார்த்தித்து நல்ல பதவி நல்ல பெருமைகள் இதெல்லாம் பெற்றவர்கள் அவர்கள் அப்படின்னு காமிக்கிறார். வேதத்துல அழகா வரும், பசுபத்தின்னு அவருக்கு பெயரொல்லியோ, அவர் ஒரு தரம் ஒரு வரம் கேட்டார், நான் பசு கொடுக்கல, நான் பசுனா இல்ல மிருகங்கள்னு அர்த்தம், பொதுவா மனுஷன் கூட ஒரு மிருகம் தானே, அந்த ரீதியில நான் இங்க இருக்கிற மிருகங்கள் பூலோகத்துல இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் நான் பதி ஆகணும் அப்படின்னு வரம் கேட்டு, பிரம்மாவுக்கு வந்து பிரஜாபத்தின் பெயர், அதனால நான் பசுபதி ஆகணும் அப்படின்னு வரம் கேட்டு அவர் வாங்கினார் அப்படின்னு வேதத்திலே இருக்கு. அதனால பெருமாள் கிட்ட கேட்கறான், இந்திரன் வந்து ஒரு தினம் பெருமாள் கிட்ட போய் கேட்டு பெருமாள் இந்திரனுக்கு பட்டம் சூட்டி அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் இந்திர லோகத்துக்கு போய் அவனை இந்திரனை எல்லாரும் ஒத்துண்டா அப்படின்னு கதையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அந்த வேத கதைகள்ல விஸ்தாரமா இருக்கு. அப்ப அருளையே என் அம்மானே என்னும் முக்கனம்மா ஆனும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் முக்கனம்மா, முக்கனம்மான் மூன்று கண்களை உடைய ஒரு சுவாமி, அம்மானா சுவாமின்னு அர்த்தம், நான் சிவபிரான் அப்படின்னு சொல்றாள் இல்லையோ, அதனால அவளுக்கு அம்மானா இருக்கும், சைவர்களுக்கு அம்மானாக இருக்கக்கூடியவர்.
தெருள்கள் பிரமணம்மா ஆனும். அடுத்து பிரம்மா. தெருள்கொள், தெருள்னா ஞானம், ஞானம் உண்டு. சிவனை காட்டிலும் கொஞ்சம் ஞானம் அதிகமான, சிவனே சர்வஜன் பெயர். சர்வஜனான சிவனை காட்டிலும் கொஞ்சம் ஞானம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சிவனை காட்டிலும் இவருக்கு என்ன ஞானம் அதிகம், சிவனுக்கே சர்வஜன் பெயர். அவரை காட்டிலும் இவருக்கு என்ன ஞானம் அதிகம் அப்படின்னா, அவராவது அப்பப்போ இப்பப்போ பெருமாளோட கூட யுத்தம் பண்ணார் அப்படின்லாம் இருக்கு. ஆனா பிரம்மா ஒரு நாளும் பண்ண மாட்டார், அதனால இவருக்கு தான் உண்மையிலேயே ஞானம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பானாசுர யுத்தத்துல யுத்தம் பண்ணார், பானாசுரன் பக்கண்டு கிருஷ்ணனோட கூட சிவன் யுத்தம் பண்ணார் அப்படின்னு அவர் கொஞ்சம். ஆனா பிரம்மாவுக்கு எந்த பிரசக்தியும் கிடையாது, பாவம் யுத்தம் பண்ண மாட்டார். இன்னே சிவனா சிவனா திருமாலா விஷ்ணுவா நாங்களா செய்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் இருக்கான். பிரம்மாவுக்கு அப்படிலாம் கூட யாரும் கிடையாது, அப்படிலாம் யாரையும் வச்சுக்கிறது கிடையாது அவர். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஞானம் உண்டான். அதாவது ஒரு சமயத்திலே கலங்கி சர்வேஸ்வரனோட எதிராடும் திரிணேத்திரனை போலன்றிருக்கேன் அப்படின்னு. சர்வேஸ்வரனோட எதிரும்பு கொடுத்து ரெண்டு வில்லு கொடுத்து சிவன் கிட்ட விஷ்ணு கிட்ட ஒன்னு கொடுத்தாலாம், இவருக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணும் ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணுவோம்னாலாம் தேவர்கள்லாம் ஒன்னே யுத்தம் பண்ணான்னு ஒரு கதை ராமாயணத்துல இருக்கு. கடைசியில சிவனால அஸ்திர பிரயோகம் கூட பண்ண முடியாதபடி பெருமாள் நிறுத்திட்டார் அப்படின்னு வரும். ஆக திருள்கொள் பிரமணம்மா ஆனும், ஞானம் இருக்கு அப்படின்னா பெருமாளை பத்தி ஞானம் இருக்குன்னு அர்த்தம். விபீஷண பத்தி சொல்லச்ச, விபீஷணன் நல்ல ஞானம் உள்ளவன் அப்படிங்கிறார். சுக்ரீவனுக்கு அப்படி இல்லைங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, பெருமாள் கிட்ட அத்தனை விசுவாசத்தோட விபீஷன் இருந்தார் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியாக அப்புறம் தேவருக்கும் ஆனும், தேவர்களுடைய தலைவனான இந்திரன். அப்புறம் தேவரும், இன்னும் தேவர்கள்லாம் யார் யார் இருக்காளோ எல்லாரும் வா, எல்லாரும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்ற. தேவர் கோணும் தேவரும் இருள்கள் கடியும் முனிவரும். இருள்கள் அஜ்ஞானத்தை எல்லாம் கடியும் தொலைக்கக்கூடிய முனிவர்கள். அவளுக்கு அஜ்ஞானம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, நம்முடைய அஜ்ஞானத்தையும் தொலைப்பவர்கள் அவர்கள். ஏன்னா ரிஷிகள் தானே நமக்கு நிறைய ஸ்மிருதிகள், இத்திகாசங்கள், புராணங்கள், இத்திகாச புராணாதி உபதேச வால்மீகி பிரபதிகளான திவ்ய ரிஷிகளும் அப்படிங்கிறார். இப்போ வால்மீகி முதலானவர் நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கடிப்பவர்கள் அவர்கள். இருள்கள் கடியும் முனிவரும் நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்க ஸ்மிருதி இத்திகாச புராணங்கள்லாம் அருளி செய்தவர்களான மகரிஷிகள் அப்படின்னு இருக்கும். இவர்கள் எல்லாருமே ஏத்தும் அம்மான் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ற எம்பெருவானை. இன்னும் ஸ்ரீராம அவதாரத்துல நம்ம பார்த்துருக்கோம், எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனுடைய திருமலை அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்க வந்திருக்கான்னா இந்த திருமலை எப்படிப்பட்டதா இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். இப்பெருமாளுடைய திருமலை அவனுடைய கிரீடா சைலம் அப்படின்னு சாட்சாத் சுவாமி சாதிச்சிருக்கார். எம்பெருமான் வந்திருக்கிறது அவனுடைய கிரீடா சைலம் கௌபிகருணே பிருந்ததீம் ஏகதாக்கியம் இருக்கலையோ. எம்பெருமான் தன்னுடைய லீலைக்காக சம்சார ஜீவர்களை வந்து நல்ல ரீதியில கொண்டு போகணுங்கிறதுக்காக எம்பெருமானே வந்து ஏற்றுக்கொண்ட இடம் இந்த மலை, இந்த திருமாலிருஞ்சோலை மலை. எம்பெருமானே வந்து ஏற்றுக்கொண்டபடினால இந்த மலை எல்லா மலையை காட்டிலும் விசேஷமா இருக்கு. மருள்கள் கடியும் மணிமலை, இதுதான் நமக்கு அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய மணிமலை. நமக்கு நமக்கு என்னென்ன அஜ்ஞானம் வருமோ, அஜ்ஞானம் அன்னிதா ஜானம் விபரீத ஜானம் தான் சாதிக்கிறார். இங்க அஜ்ஞானத்தை பல விதமா இருக்கு, தெரியல அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் தெரியலங்கிறத தப்பா தெரிஞ்சுட்டு இருக்கு ஒண்ணு, தெரியலங்கிறது ஒரு தோஷம். சில பேருக்கு தெரியலன்னு தோஷம், சில பேருக்கு தெரியும் ஆனா சரியா தெரியாது தப்பா தெரியும்னு, சில பேருக்கு சரியா தெரியாது மாத்திரம் இல்ல விபரீதமா தெரியும் அப்படின்னு, வேறு எதிராக விபரீதமா புரிஞ்சு வச்சுருவான் அப்படிங்கிறது. தெரியவே தெரியாது அப்படின்னு ஒண்ணு, தெரியும் ஆனா தப்பா தெரியணும்னு, தப்பா இருந்தா பரவாயில்ல, அதை காட்டிலும் நேர் விபரீதமாக பெருமாளோட துவேஷம் பண்ணும்படியாக அந்த மாதிரி வந்துடும். இதெல்லாம் எல்லாத்தையும் போக்கக்கூடியது இந்த மலையா. தேகாத்ம பிரமாதிகளான அவித்தியைகளின்னு ஒன்று சொல்ற, இல்லை நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். மருள்கள் பிரமங்கள் சரீரமே ஆத்மா நாமே சுதந்திரம்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அதெல்லாம் மாற்றி எம்பெருமான் நமக்கு சுவாமிங்கிறத புரிவிக்கிறது இந்த மலை. மணிமலை ஆச்சரியமான மலை அப்படின்னு, நிறுத்தி செய்ய போக்கியமான மலை திருமாலிருஞ்சோலை மலை ஏன் அப்படி எம்பெருமான் இருக்கப்படினாலே, உலகத்திலே நல்ல மலை எது அப்படின்னா இமைமலைன்னு வாங்கினதே நல்ல உசரமா இருக்கு அப்படின்னு. ஆனால் ஹிமவத் பிரபிருதிகளான மற்றும் உள்ள பர்வதங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் இவ் அதிசயம் இல்லையே. இமயமலையெல்லாம் எல்லா அளவுல பெருசா இருக்கும்,
உலகத்திலே நீளமான மலை எது அப்படின்னா ஆல்ப்ஸ் அப்படின்னு ஒரு மலை இருக்கு. உயரமான மலை அப்படின்னா நம்ம இமயமலை, அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா லோகத்துல நிறைய. ஆனால் திருமாலிருஞ்சன மலைக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டான்னா, இப்படிப்பட்ட அம்மான் திருமலை, அந்த எம்பெருமான் தேவாதி தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய எம்பெருமான் வந்திருக்கும் மலை, அவனே வந்திருக்கும் மலை அப்படின்னு சித்திரகூட பர்வதத்தை சொல்ற மாதிரி, சுபக சித்திரகூட்டோசோ கிரிராஜோபமோ கிரிஹி அப்படிங்கிறார். ஏன்னா எஸ்பின் வசதி காக்குச்சா, பெருமாள் வந்துட்ட அப்புறம் சித்திரகூட மலைக்கு பெருமை அதிகமாயிடுத்தான். சாதாரண மலையா தான் இருந்தது, எல்லா ஊர்லயும் மலை இல்லையான்னு, எங்க பார்த்தாலும் பல ஊர்ல மலை இருக்கு. வந்தாசி போனா வந்தாசியில வந்தாசி மலை அப்படின்னு ஒரு மலை சொல்லுவான், பல ஊர்கள்ல மலை இருக்கு. ஆனா சித்திரகூட மலைக்கு என்ன பெருமைன்னு கேட்டானா, எஸ்மின் வசதி காக்குஸ்தகா, பெருமாள் சீதா பிராட்டியோட வந்து கொஞ்ச நாள் வசிச்சார் அப்படின்னா அந்த மலைக்கு அதனால பெருமை வந்தது. அந்த மாதிரியாக தேவாய் தேவர்களும் முனிவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய எம்பெருமான் வந்திருக்கக்கூடிய மலை அப்படின்னா, இருள்கள் கடியும் முனிவரும் ஏத்தும் அம்மான் திருமலை, அது நம்முடைய மருள்கள் கடியும் அப்படின்னா இமயமலை போய் நம்முடைய மருளை கடியுமா? மருள்கள் கடியும் மணிமலை திருமாலிருஞ்சோலிமலையே அப்படின்னு, இப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலிமலையே தான் அதுன்னு திருமாலிருஞ்சோலி மலையை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஏன்னு கேட்டான்னா, அதனுடைய சம்பந்தத்தினால்தான் பெருமாள் வந்து தன்னை ஆட்கொண்டு இத்தனை விதமாக தன்னை அனுபவித்துக் கொண்டு பெருமாள் இருக்கிறார், தனக்கு இத்தனை சமிருத்தி வந்ததுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு. திருமாலிருஞ்சோலி மலையே திருப்பார் கடலே என் தலையே, திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே, அருமாமாயத்தனதுயிரே மனமே வாக்கே கருமமே, ஒருமானொடியும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே. ஆச்சரியமான பாட்டு இது, சொல்ல சொல்ல இனிக்கும் அப்படிங்கிறா இல்லையா, அந்த மாதிரி திருப்பி சொல்ல சொல்ல எத்தனை வாட்டி வேணா சொல்லிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அனுசந்தானத்துக்கே ஆச்சரியமா இருக்கக்கூடிய வாசனம், அர்த்தம் எல்லாம் இருக்கட்டும். திருமாலிருஞ்சோலை மலையே திருப்பார் கடலே என் தலையே, திருமால் வைகுண்டமே தன் திருவேங்கடமே எனதுடலே, அருமா மாயத்தனதுயிரே மனமே வாக்கே கருமமே, ஒருமான் ஒழியும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே. போன பாசுரத்துல என்ன சொன்னான்னு கேட்டானா, இந்த சமிருத்திக்கெல்லாம் காரணம் திருமாலிருஞ்சோலை மலை அப்படின்னாரு இல்லையா. ஏதோ சமிருத்திங்கிறீர, என்ன சமிருத்தி? என்ன பெருமாள் வந்து இருக்கான் அப்படிங்கிற சமிருத்தி தான். அந்த சமிருத்தியை பத்தி சொல்றது இந்த பாட்டு. சமிருத்தின்னா செழிப்புன்னு அர்த்தம். இந்த என்ன இத்தனை என்ன வந்தது இப்படி கொண்டாடுறது திருமாலிருஞ்சோலை மலை அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, விளைந்த சமிருத்தி தான் ஏது என்னில், ஏதோ சமிருத்தின்னு சொல்றீரே அது என்ன, என்ன சமிருத்தி அப்படின்னு கேட்டா, அந்த எம்பெருமானவன் ஒருமானொடியும் பிரியான், ஒரு கணம் கூட பிரிய மாட்டேன்னு உட்காந்துருக்காம்பா. எனது உடம்புல, எனது மனசுல, எனது தலையில, எனது மனமே வாக்கே கருமமே, என்னுடைய மனசோ என்னுடைய வாக்கோ என்னுடைய செயலோ எதை விட்டுமே பிரிய மாட்டான், பிரிய மாட்டேன் என்பதாக என்பதுமான் வந்து இருக்கிறான், பிரியாமல் இருந்திருக்கிறான், என் ஒளி முதல்வன் ஒருவன் இருக்கிறான், அதுதான் சமிருத்தி அப்படிங்கிறது. இது யாருக்கு வரும், எப்படி பிரியாமல் இருக்கான் அப்படிங்கிறது தான் சொல்றார். இது மாத்திரம் இல்ல, எம்பெருமானை பொறுத்தவரை திருமாலிருஞ்சோலை மலையே திருப்பார் கடலே என் தலையே, திருமாலிருஞ்சோலை மலையில எப்படி இருக்கிறானோ, திருப்பார்கடலில எப்படி இருக்கானோ அந்த மாதிரி என் தலையில இருக்கான். திருமாலிருஞ்சோலை மலையே அப்படின்னு சொல்லச்ச ஒருமானொடியும் பிரியான்னு கொள்ளிய கடைசியில அதை வச்சுக்கணும். திருமாலிருஞ்சோலை மலை இருக்கே அத ஒரு நொடியும் பிரிய மாட்டான், திருப்பார்கடலையும் ஒரு நொடியும் பிரிய மாட்டான், அந்த மாதிரி என் தலையும் ஒரு நொடியும் பிரிய மாட்டான் அப்படிங்க. திருமாலிருஞ்சோலை மலையே திருப்பார் கடலே என் தலையே, என் தலையும் கூட அவன் விட்டு பிரிய மாட்டான், என் தலைக்குள்ளேயே இருக்கான், தலைமையிலேயே இருக்கான். திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே, இங்கேயும் ஒருமானொடியும் பிரியல்தான், பிரியான். திருமால் வைகுந்தம், அந்த திருமாலுக்குன்னே இருக்கக்கூடிய வைகுந்தம் அவனுடைய நோக்கம் அது. அப்புறம் தன் திருவேங்கடம் அப்படின்னு குளிர்ச்சியான திருவேங்கடம், இதெல்லாம் பிரிய மாட்டான் இல்லையா. அந்த மாதிரியாக எனதுடலே, எனது என்னுடைய உடலையை விட்டும் எம்பெருமான் பிரிய மாட்டான் அப்படின்ன. திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே ஒருமான் ஒடியும் பிரியான், இதை பிரிய மாட்டான் அர்த்தம். திருமாலிருஞ்சோலை மலையேனா திருமாலிருஞ்சோலை மலையையே அப்படின்னு அர்த்தம். என் தலையேனா என் தலையையே, எதையுமே பிரிய மாட்டான், எல்லாம் த்விதியார்த்தே பிரதமான்னு சொல்லுவார்கள்.
தமிழ்ல வந்து அதை அப்படிங்கிற அர்த்தத்துல அது அப்படின்னு சொல்றது உண்டு. பழம் சாட்டான் அப்படின்னா பழத்தை சாட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, மரம் பார்த்தான் அப்படின்னா மரத்தை பார்த்தான். அந்த மாதிரி திருமாளிகின் சோலை மலையை திருப்பார்கடலை என் தலையை ஒருமானுடையும் பிரியா, திருமால் வைகுந்தத்தை தன் திருவேங்கடத்தை எனது உடலை ஒருனுடையும் பிரியா, அருமாமாயத்து எனது உயிரே மனமே வாக்கே கருமமே. அது மாதிரி அருமாமாயம் அப்படிங்கிறது மாயம்னாலே பிரகிருதின்னு அர்த்தம். அந்த பிரகிருத்தின சரீரத்தை சொல்ற அருமையான இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய எனது உயிரே என்னுடைய உயிர் ஆத்மா அதையும் பிரிய மாட்டான். மனமே வாக்கே கருமமே, மனசை வாக்கை கருமத்தை கரணத்திரையும் சொல்லிக்கணும். மனோவாக்காயங்கள் மனசு வாக்கு சரீரம் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதனால இப்ப கருமமேன்னு சொல்றேன். கர்மன்னா காரியம் செயல், மனசு வாக்கு செயல் பிரிவாட்டான். மனசை விட்டு பிரியல, வாக்கை விட்டு பிரியல, என் செயலை விட்டு பிரியல. நான் எதை செஞ்சாலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், என்ன கைங்கரியம் செஞ்சாலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். தான் அவனுக்கே ஓயாமல் கைங்கரியம் செய்யும்படி ஆக்கி கொண்டிருக்கிறான், என் செயலை விட்டு பிரியாமல் இருக்கிறான். நான் செய்யறதெல்லாம் அவன் கைங்கரியம் தான். ஒரு மானுடியும் பிரியான், ஒரு மானுடி கூட பிரிய மாட்டான். என் ஊழி முதல்வன் ஒருவனே, ஊழி முதல்வன் எம்பெருமான் பிரளய காலத்துல ஆதியில இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்டவன் ஒருவன் தனிப்பட்டவன். கல்பத்துக்கெல்லாம் காரணபூதனானவன் அப்படிங்கிறார், எல்லா சிருஷ்டிக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன், ஊழி முதல்வனாக இருக்கக்கூடியவன் ஒருவன், லோக விலக்ஷணன், இவன மாதிரி யாருக்கும் கிடையாது என்றபடி விலக்ஷணமாக இருக்கக்கூடியவன். எல்லா கல்பங்களையும் அவன் வந்து வைத்து இருந்து அதுக்கப்புறம் வந்து சிருஷ்டித்தவன், எல்லாம் பண்ணவன், அப்படிப்பட்ட எம்பெருமான் இதை பிரியாமல் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பிள்ளம் சாதிக்கிறார். திருமாலின் ஜோலைமலை திருப்பார்கடல் திருநாடு திருமலை தொடக்கமாக தான் எழுந்துருளியிருக்கும் திருநகரிகள் எல்லாவற்றிலும் உள்ள சம்சேஷத்தினால் பிரீத்தனானா போலே என்னுடைய அவயவங்களிலே ஓரோர் அவயவத்தோடு உள்ள சம்சேஷத்தினாலே பிரீத்தனாய் என்னை ஒரு க்ஷணம் பிரியில் தெரிய மாட்டுகிறன். ஒரு க்ஷணம் பிரிய மாட்டான்னு இல்லை, பிரிஞ்சா அவன் தரிக்க மாட்டான், அவன் பிழைக்க மாட்டான், அந்த அளவு அபினிவேசத்தோட இருக்கான். ஒருவனுடைய அபினிவேசம் இருக்கும்படியே என்று என்ன ஒரு அபினிவேசம், என்ன ஒரு அன்பு கலந்த ஊற்றம் சொன்னோம் இல்லையோ, ஒரு அன்பு மாத்திரம் இல்லை, அன்பு கலந்த பேரன்பு கலந்த ஊற்றம். என்ன அபினிவேசம் என்ன கேட்டா, திருமாடு நெஞ்சோடமலை திருப்பார்கடல் திருநாடு அவெல்லாம் இருக்கக்கூடிய அங்கெல்லாம் என்ன எத்தனை ஆசையோடு இருக்கானோ அத்தனை ஆசையோடு கூட என் மனசுல என் தலையில என் உடல்ல எல்லாத்துலயும் இருக்கானு. என்ன காரணம் கேட்டா, அங்கெல்லாம் இருந்தா அதோட பிடிச்சிருக்கு, ரொம்ப பிரீத்தியா இருக்கு. சிவைகுண்டம்னா ஆனந்தமான இடம், திருப்பார்கடல் அப்படின்னா ஆனந்தமான இடம், திருவேங்கடம் அப்படின்னா ஆனந்தமான இடம், பெருமாள் அங்கெல்லாம் இருக்கார். ஆனா என்னுடைய தலை, என்னுடைய உடல், என்னுடைய மனசு அதுல கூட அத்தனை பிரீத்தியை வச்சிருக்கானோ, அதுல வச்சிருக்க அதுல ஒண்ணு ஒண்ணிலையும் இருக்கக்கூடிய பிரீத்தி எப்படியோ அதையெல்லாம் என்னுடைய ஒவ்வொரு அவயவத்திலும் வச்சிருக்காங்கிற, என் தலையே என் உடலே எனது உயிர் எனது மனமே எனது வாக்கேன்னு ஒன்னொன்னா சொல்றாரு. தன்னுடையதே இங்க அஞ்சு சொல்றாரு, என் தலையே எனது உடலே எனது உயிரே மனமே வாக்கேக்குற ஆறு சொல்றாரு. அப்போ அழகா சொல்ற இங்க, அது அது எல்லாவற்றிலும் உள்ள சம்சேஷத்தினால் பிரீத்தனானா போலே என்னுடைய அவயவங்களிலே ஓரோர் அவயவத்தோடு உள்ள சம்சேஷத்தினால் பிரீத்தனாயின்னு புள்ளாங்க சொல்ற. அதாவது திருமாலின் தோலைமலையில இருக்கும்போது என்ன பிரீத்தியோ அந்த பிரீத்தி என் தலையில இருக்கும்போது, திருப்பார்கடல் என்ன பிரீத்தியோ அந்த பிரீதி அப்படி இல்லை. திருமால் விஞ்சோலமலை திருப்பார்கடல் திருமால் வைகுந்தம் தன் திருவேங்கடம் எல்லாத்தையும் சேர்த்துப்போம், மொத்தத்தையும் சேர்த்து வச்சு எவ்வளவு பிரீத்தி இருக்கோ அவ்வளோ பிரீத்தியும் என்னுடைய உடல்ல இருக்கு, என்னுடைய தலையில இருக்கும்போது வச்சிருக்கான். என்னுடைய ஒவ்வொரு அவயவத்திலும் அத்தனை பிரீத்தியை அவன் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றான். திருமால் விஞ்சோலைமலையே திருப்பார்கடலே என் தலையே அப்படின்னு சொல்லச்ச, இதை ஒரு மானொடியும் பிரிய இல்லான் அப்படிங்கிறச்ச சாட்சா சொன்ன. ஒரு மானொடி அப்படின்னா ரொம்ப சின்ன நொடின்னு அர்த்தம். ஒரு நொடியில இருபதுல ஒரு பங்குக்கு மானொடின்னு பெயரான் சாட்சா சுவாமி சாதிச்சிருக்க. விம்சதி பாக ரூப சங்கைக்கு மானொடி என்று பெயர் அப்படின்னு பிரியான். இங்கு பிரத்யேகம் அவதாரணங்களால்
சோடச சகஸ்ர சங்கியரான திவ்ய மகிஷிகளுடைய திருமாணிகள் போலே தத்த பிரதேசங்களிலே அந்நிய யோக விவச்சேதேன வர்த்தியா நின்றான் என்று தோற்றும்படி அநேக விக்கிரக பரிகிரகம் பண்ணி தத்திர நிரந்தர வாசம் பண்ணுகிறான் என்றபடி இப்படி மேலும் கண்டுகொள்வது அப்படின்னு. அதாவது திருமாலிருஞ்சோலை மலையே திருப்பார் கடலே ஒண்ணு ஏன்னு ஒண்ணு இருக்கு இதுல. இப்ப திருமாலிருஞ்சோலை மலையில இருக்கும்போது அங்கதான் இருக்கான், வேற எங்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு பிரீத்தி வச்சு அங்க இருக்கானோ அந்த மாதிரி என் தலையே அப்படின்னு சொல்லும்போது என் தலையில்தான் இருக்கான் வேற எங்குமே இல்லை அப்படின்ற அளவு இங்க நிறைந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் சோடச ஸ்ரீ சகஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு எடுக்கிற 16,000 தேவிகளை விவாகம் செய்து கொண்ட கண்ணன் ஒவ்வொரு ஸ்திரீயனுடைய கிரகத்திலையும் 16,000 தேவிகள் அவருடைய கிரகத்துல கிருஷ்ணன் இருந்துண்டா 16,000 ரூபாய் எடுத்துண்டு. அப்போ ஒவ்வொரு ஸ்திரீக்கும் இத்தனை பேர் அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானேன்னு தெரியாதபடி அவள்லாம் என் கூட தானே கண்ணன் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாளாம் அவள்லாம். அப்ப நாரதருடைய சரித்திரம் உண்டு இல்லையா, நாரதர் ஒரு ஸ்திரீனுடைய சரித்திர ஒரு ஒரு ஸ்திரீனுடைய கிரகத்துக்கு போனார், ஸ்திரீன்னு சொல்லக்கூடாது, ஒரு மகிஷியினுடைய கிரகத்துக்கு போனார். அங்க பார்த்தா கிருஷ்ணன் அவளோட இருக்கான் அவளோட. நாரதர் ஒரு சந்தேகம் கேட்டார், ஏன்னா இத்தனை பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானே உன்னை நன்னா வச்சுட்டு இருக்கானா அப்படின்னு, ஏதாவது குறை இருக்கு முடியும் அப்படின்னா, குறைய ஒரு குறை இருக்குன்னாலாம் என்ன குறை அப்படின்னா எப்பவுமே இங்கேயே இருந்துட்டு இருக்கேன் வேற எங்கேயுமே போக மாட்டேங்கிறான். அவளையும் தானே கல்யாணம் பண்ணிட்டு அவள ஐயோ பாவம் இல்லையா, அப்ப அவளோட போக வேண்டாமா, அங்க போகாமல் கண்ணன் எப்பவுமே இங்கேயே இருந்துட்டு இருக்கான். இதே மாதிரியே 16,000 பேர் சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் கிட்டையும் அங்கே பூர்ணமாக இருக்கும்படியான அந்த அளவு பிரீத்தி வைக்கக்கூடியவன். அதைத்தான் இங்க திருமாலிருஞ்சோலை மலையே திருமாலிருஞ்சோலை மலையில பூர்ணமா பிரீத்தி அப்படிங்கிற மாதிரி அத்தனை பிரீத்தியோடு அங்கே வசிப்பவன் திருமாலிருஞ்சோலை மலையே திருப்பார் கடலே என் தலையே. இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, ரெண்டு ரெண்டு சொல்லி அப்புறம் தன்னுடைய உடம்புல ஒண்ணு சொல்ற, திருமாலிருஞ்சோலை மலையே திருப்பார் கடலே அப்படின்னா அப்புறம் என் தலையே அப்படிங்கிற இத இதையும் சாக்ஷா சுவாமி எடுத்து காமிக்கிறார். அங்க இப்போ இப்பூர்வார்த்தத்திலே திவ்ய தேசங்கள் இரண்டையும் தன் அவயவங்களில் ஒன்றையும் நிர்தேசிக்கையாலே ரெண்டு திவ்ய தேசம் அதுக்கப்புறம் என் தலையே ஒண்ணு அப்புறம் திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமேனு ரெண்டு திவ்ய தேசம் அப்புறம் எனதுடலே அப்படின்னு. இதனால என்ன தெரியுதுன்னா அதுல ஒண்ணுக்கு ஒண்ணு நினைச்சுக்க வேண்டாம், ஒரு திருமாலிருஞ்சோலை மலை அதுக்கு ஈக்குவல் ஒரு தலைங்கிறது கிடையாது, அது மொத்தமும் சேர்த்து வச்சா அதுக்கு ஈக்குவல் ஒரு தலை அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அதுதான் பிள்ளை சாதிச்சுக்கா, அது மொத்தத்திலையும் இருக்கக்கூடிய சார் பிரீத்தி என்னவோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்னுடைய ஒவ்வொரு அவயவத்திலையும் பிரீத்தி வச்சிருக்கான் அப்படின்னு. அவை எல்லாவற்றிலும் உண்டாம் பிரீத்தி இவை ஓரன்றிலே உண்டாகிறதாக விவக்ஷித அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார் அப்படின்னு. பாட்டிலே துக்தார்ணவாதிகளை கண்டரவேன திருஷ்டாந்தமாக நிர்தேசித்ததாலே தாஷ்டாந்திகத்துக்கு தது அனுகாரித்தம் தோற்றி அத்தாலே சந்திரவன் முகம் இத்தியாதிகளைப் போலே திருஷ்டாந்தாபேட்சையா கிஞ்சித் வைகுண்யம் தோற்றம் என்று பார்த்து அப்படி வைகுண்யம் தோற்றாமே அத்தியந்த சாமியம் தோற்றுகைக்காக துல்லிய யோகிதா அலங்கார அலங்காரம் அப்படின்னு அழகா ஒரு விஷயம் சொல்ற. திருமாலிருஞ்சோலை மலையில இருக்கா மாதிரி என் தலையில இருக்கார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அப்படின்னா சொல்லக்கூடாது. அது மாதிரி இருக்கார் அப்படின்னா அப்ப உன்ன முன்ன பண்ண கூட குறைச்சல் அப்படிலாம் இருக்கும் அப்படி இல்ல. திருமாலிருஞ்சோலை மலையே என் தலையே அப்படின்னு இதுக்கு துல்லிய யோகிதா அலங்காரம் அப்படின்னு பெயரா. ஏதோ சொன்னா உதாரணத்துக்காக சொன்னாரு, அது மாதிரி இங்க இருக்கு போல இருக்கு அப்படின்னு தான் நினைப்போம், அப்படிலாம் இல்ல, அதை காட்டில நிறைய இருக்கு அப்படிங்கறதான் விவக்ஷிதம் இங்க. அதனால வெறும் உதாரணமா சொன்னது இல்லை, இது திருமாலிருஞ்சோலை மலையே என் தலையேன்னு சொல்லணும். திருமாலிருஞ்சோலை மலையே திருப்பார் கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே தன் திருமால் வைகுந்தமேனா எம்பெருமான் திருமாலுக்கு ஏற்ற வைகுண்டம், அவனுடைய சொந்தமான வைகுண்டம். இங்கேயும் திருமால் போட்டிருக்கோங்க, பிராட்டியோடு கூட பெருமாள் இருக்கிறதுக்கு லக்ஷ்மியாசக ரிஷிகேசா தேவியா காருண்ய ரூபையான்னு சொல்ற. அப்ப வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி அப்படின்னு வைகுண்டத்துல பிராட்டியோடு கூட பெருமாள் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறா. அதனால அது திருமால் வைகுண்டம், அது தன் திருவேங்கடமே, திருவேங்கடம்னாலே தன் திருவேங்கடம் குளிர்ச்சி ஜலதேரிவ சீததா அப்படிங்கிற குளிர்ச்சி இருக்கு. என்ன கேட்டா நம்முடைய சம்சார தாபத்தை போக்கடிக்கக்கூடிய திருவேங்கடம் அப்படின்னு அர்த்தம். திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடனே அருமாமாயத்து எனதுயிரே
மாயம்னா பிரகிருத்தின்னு அர்த்தம் சொன்னேன், அருனா அருமையான, மானா பெரிய பிரகிருதி. ஆனா மம மாயா துரத்தியா என்கிறபடியே துரத்தேயமான மகத்தான அனந்த ஆயாம விஸ்தரமான பிரகிருதியில் எனது இறை என்னுடைய ஆத்மாவே அப்படிங்கிற இந்த சரீரத்துல லோகத்துல எத்தனை ஆத்மா இருக்கு எல்லாத்தையும் வச்சு போவோம், இல்ல பிரகிருதியில மொத்தமா பிரகிருதியில இருக்கக்கூடியதுன்னு வச்சுப்போம். இப்போ அருமையான ஏன்னா இந்த மாயம் பிரகிருதியை சொல்றது அருமை என்னன்னா மம மாயா துரத்த கண்ணன் சொல்றான் என்னுடைய மாயை இது நான் ஏற்படுத்தி வச்சது அப்படிங்கிறான். அந்த மாதிரியாக யாராலையும் தாண்ட முடியாத மீற முடியாத பிரகிருதி அந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மான ஆத்மஸ்வரூபத்தை சொல்றார். பிரகிருதியிலே கிடந்து அகங்கார மமகாரு தூஷிதமாய் இருந்த என் ஆத்மஸ்வரூபத்தை அனாதிகாலமா இந்த பிரகிருதியில இருந்துட்டு இந்த ஆத்மாவானது அகம் மமா அப்படின்னு அகங்கார மமகாரம்லாம் பற்றி இதை இதை போய் பிடிச்சிருக்கான் அவன். ஏதோ நல்ல இடமா இருந்தா இதெல்லாம் நல்ல இடம், மற்றதெல்லாம் திருமாவளவிஞ்சோரமே திருப்பார்கடல்லாம் மாதிரி இருந்தது இது ஏதோ பிரகிருதியில கொண்டு அல்லாடி இருக்கோம் நம்மளே, அதுல போய் இத்தனை அபினிவேசம் வச்சிருக்காங்கிற அர்த்தம் கிடைக்கிறதுக்காக அருமாமாயத்து அப்படிங்கிற அருமாமாயத்து எனதுயிரே மனமே வாக்கே கருமமே, என் மனசை விடமாட்டான் என்னுடைய வாக்கை விடமாட்டேங்கிறான். கருமமேன செயல்னு அர்த்தம், அதுக்கும் அர்த்தம் சொல்ற என்னுடைய செயலை என்னுடைய கிரியை உருமானுடையும் பிரியான் திவ்ய மங்கள விக்கிரக விசிஷ்டேன என் கிரியைகளுக்கு நிரந்தரம் விஷயமாயிரான் என்றான். அதான் என்னுடைய கைங்கரியம்னு அர்த்தம், கைங்கரியத்தை ஏத்துக்கிறதுக்காக திருமாலிஞ்சோரமில்ல திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருந்திருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்துல அதுக்கு. ஒருமானுடையும் பிரியான், ஒரு சின்ன நொடி காலம் கூட பிரிய மாட்டான் என் ஊழி முதல்வன் ஒருவனே, என்னுடைய எனக்காகவே ஊழி முதல்வனாக இருக்கக்கூடியவன், ஊழி முதல்வன் கல்பத்திலே ஆதியாக காரணமாக இருக்கக்கூடிய என்னை பெருகைக்காகன்னு சொல்ற, எனக்காக என்னை பெருகைக்காக ஒரு ஒரு சிருஷ்டி பண்ணும் போதும் எத்தனை ஜீவர்கள் நமக்கு கிடைப்பாளா கிடைப்பாளான்னு தான் பெருமாள் பண்றான். அதனால என் ஊழி முதல்வன் ஒருவன் அப்படின்னா வேற யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் மாத்திரம் இல்லை, அத்தியாச்சரியமான ஆசித சம்ஸ்லேஷ அபினிவேசத்தை உடையவன் ஒருவன்னா சிருஷ்டிக்கிறவன் ஒவ்வொருத்தன் தான் வேற யாரும் கிடையாது மாத்திரம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு அபினிவேசம் உடையவன் யாரு வேற யாரும் கிடையாது. ஒருவனுடைய அபினிவேசம் இருக்கும்படியே இதுன்னு பிள்ளை சொல்றாரு இல்லையா, இத்தனை பக்தர்கள் கிட்ட இத்தனை அபினிவேசத்தோடு கூட இருக்கக்கூடியவர் யாராவது உண்டா? அதனால மறுபடியும் பாட்டு சேவிக்கலாம். திருமாலிருஞ்சோலை மலையே திருப்பார் கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே திருவேங்கடமே எனதுடலே அருமாமாயத்தனதுயிரே மனமே வாக்கே கருமமே ஒருமானொழியும் பெரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே. திருமாலிரின் ஜோலைமலையே திருப்பார்கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே திருவேங்கடமே தன் திருவேங்கடமே எனதுடலே அருமாமாயத்து எனதுயிரே மனமே வாக்கே கருமமே ஒருமானொடியும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே. ஸ்ரீரங்கத்தில் இப்படி அரைய செயல் கிட்டத்தட்ட இப்படி ஜெயிப்பார்கள். அதனால பாட்டு சொல்றதுக்கே ஆச்சரியமாக ஆனந்தமாக கோஷ்டியில் செவிக்கும் போது எல்லாரும் ஆச்சரியமாக செவிக்கக்கூடியவர்கள் அர்த்தம் பார்த்தா அதோட ஆச்சரியமாக இருக்கு. ஒருவனுடைய அபினிவேசம் எப்படி இருக்குன்னு அவனே ஆழ்வார் ஆச்சரியமாக சொல்ற. இந்த பாட்டை தான் திருப்பி திருப்பி சொல்லணும் போல இருக்கு, அடுத்த பாட்டு போறதுக்கு மனசு இல்லை. திருமாலின் சோலைமலையே திருப்பார்கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே அருமாமாயத்து எனதுயிரே மனமே வாக்கே கருமமே ஒருமானொடியும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே. ஆழ்வார்க்கும் அத்தனை அபினிவேசம் இருக்குன்னு தெரியுது, கேட்டா இப்படி ஒரு பாட்டு வராது. பெருமாளுக்கு ஆழ்வார் கிட்ட எப்படி இருக்கோ அதை அப்படியே அனுபவிச்சுதான் நேர பாடுறார், தாம் அனுபவித்தபடியே பேசுகிறார் அப்படின்னு தானே வந்து நமக்கும் அந்த அனுபவத்தை ஆழ்வார்க்கு கொடுக்க முடியுது. அதான் அனுகிரகம், அதான் பெருமாளுடைய அனுகிரகம். ஒரே ஒரு சந்தேகம், இப்படிலாம் இருக்கு சுவாமி, ஆனா பெருமாள் வந்து வருவான் நொடியும் பிரியான் அப்படிங்கிற மாதிரி நிலை நமக்கு வரலையே, ஒரு நொடி கூட பிரிய மாட்டான் என்னுடைய மனமே வாக்கே கருமமே அப்படின்னா
என்னுடைய மனசை விட்டு ஒரு நொடி கூட பிரிய மாட்டான் அப்படிங்கிற நிலை வரல. ஏன்னா வேற எத்தனையோ மனசுல எத்தனையோ தோன்றது, கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு, பாராயணம் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கு, பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்க வாஸ்தவம் தான். இந்த பாசுரத்தினுடைய தாக்கம் இருந்துட்டே இருக்கும், வாஸ்தவம் தான். ஆனா கூட மனசோ வாக்கோ மாறி போயிடுறது அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் ஆழ்வாருக்கு வந்த மாதிரி நமக்கு வராது. ஆனா என்ன விஷயம் கேட்டா, அப்படி மாறி போனா கூட திருப்பி மறுபடியும் வருது இல்லையா, மறுபடியும் எம்பெருமானுடைய நிலை வருது இல்லையா, ஒட்டுமொத்தம் விட்டுறது இல்லையா. லோகத்துல எத்தனையோ விஷயங்கள் விட்டு விட்டு போயிட்டே இருக்கு, கொஞ்ச நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் விட்டு போயிடும். ஆனால் இப்ப போனாலும் முடிஞ்சாச்சுன்னா, ராத்திரி தூங்கியாச்சுன்னா, மறுநாள் காத்தால இருந்தா இந்த பாசுரம் ஞாபகம் வருதா இல்லையா, அதுக்கப்புறம் மத்தியானம் ஞாபகம் வருதா இல்லையா, மத்தியானம் திருவாரூர் மறுபடியும் பாசுரம் மட்டும் இல்ல, எம்பெருமானை பற்றிய ஒரு மனசிலே வாக்கிலே சரீரத்திலே இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது ஆழ்வார மாதிரி கொஞ்சம் கூட விடாமல் இல்லாட்டா கூட அன்னன்னைக்கு அப்பப்போ இருந்துட்டு இருக்கு இல்லையா, அது விட்டு போகலை இல்லையா, மற்றதெல்லாம் விட்டு போற மாதிரி, அதுவே எம்பெருமானுடைய அனுகிரகம், அதே ஆழ்வாருடைய அனுகிரகம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் இப்பவே இருக்கு நமக்கு, அதனால எந்த குறவும் இல்லை அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். இந்த உபாதின்னு சொல்லுவா நியாயசாஸ்திரத்துல, க்ஷணம் அதாவது மாசம் அதீதேன்னு ஒண்ணு, ஒரு மாச காலம் அத்தியனம் பண்ணான் அப்படின்னா, ஒரு மாச காலம்னா ஒரு நாளைக்கு 24 மணி காலம், அப்ப ஒரு மாசத்துல ஒரு மாசம்னு 30 நாள் 24 மணி காலம், அப்ப 30 × 24 அத்தனை காலமும் அவன் அத்தியனம் பண்ணிட்டு இருந்தான்னா இல்ல, எத்தனை நிமிஷம் கூட அத்தனையும் அத்தியம் பண்ணிட்டு இருந்தானா இல்ல, பின்ன என்ன அர்த்தம் கேட்டான்னா, மாசம் முழுக்க அத்தியனம் பண்ணானா மாசத்துல 30 நாள் ஒவ்வொரு நாளும் அத்தியனம் பண்ணான்னு அர்த்தம், அவ்வளவுதான். நாளுக்கு நாள் தான் கணக்கு பண்ணுவேன் தவிர, முழுக்க மாசம் முழுக்க ஒருத்தன் அத்தியனம் பண்ணா அது வச்சுன்னு வருது, அதான் மாசம் அதிகிட்டேன்னு சொல்றது. மாசம் முழுக்க அத்தியம் பண்ணான்னா, மாசம் முழுக்க அத்தியம் பண்ணான்னா மாசம் 30 நாள் இல்லையா, 30 × 30 × 24 × 60 × அப்படின்னு போட்டு நம்ம ஒவ்வொரு நொடியும் அத்தியம் பண்ணான்னு அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா சாப்பிட்றான் தூங்குறான் எல்லாம் உண்டு. பிற என்ன கேட்டா, மாசத்துல ஒவ்வொரு நாளும் அத்தியனம் பண்ணான், ஒரு நாள் விடாம அத்தியனம் பண்ணான் அப்படின்னு அர்த்தம் உள்ளது. 30 நாளும் அத்தியனம் பண்ணான். அந்த மாதிரி நமக்கெல்லாம் என்ன கேட்டா, நித்தியமே பகவத் சிந்தை, அது நம்ம விட்டு பிரியாமல் எம்பெருமான் இருக்கா, அதுவும் அவனுடைய அனுகிரகம் தானே, நாம சிந்திக்கிறோங்கிறது கிடையாது, அவன் தான் நம்மை விட மாட்டான்னு நமக்கும் உட்காந்துருக்கான். ஆழ்வார் மாதிரி நாமளும் இந்த பாட்டை சொல்லிக்கலாம், ஏன்னா நம்மையும் விடாமல் நம்மை ஆட்கொண்டு நித்தியமே அவனை சிந்திக்கும்படியாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். திருமாலை நெஞ்ச வலைமலையே திருப்பார்க்கடவே என் தலையே, திருமால் மிகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடனே, அருமாமாயத்து எனதுயிரே மனமே வாக்கே கருமமே, குருமானுடையும் ஸ்லோகம். அத்தியாச்சரியஸ்வபாவாத் ஹ்ருதயகிருதயா ஸ்வஸ்துதௌ பிரேரகத்வாத் ஸ்வாமித்வாத் சர்வபூதாந்தரணுகிருதயா ஸ்வஸ்துதௌ கர்த்ருபாவாத் ஆபத்பந்துத்வயோகாத் பஹுவித சவித ஸ்தானவத்வேன தேவஹ சீமான் அத்தியாதர சாத் ஸ்வஜன பரிகரேஷ்வித்யதோ சஞ்சகத. தன்னுடைய பக்தர்களுடைய பரிகரங்கள்ல அவருடைய சரீரம் முதலானதோட எம்பெருமான் அத்தனை ஆசை வச்சிருக்கான் மனசுல வாக்கல எல்லாத்தையும் சொல்லும் போது, ஸ்வஸ்துதோ கர்த்திருபாவாத் தன்னை பத்தி ஸ்தோத்திரத்தை தானே பண்றபடினாளேன்னு பார்த்தோம் முன்னாடி. ஆபத்பந்துத்வ யோகாத் ஆபற்காலத்திலே பெருமாள் செழுமோ உலகம் தன் உருமா வயிற்றினுள்ளே வைத்து ஊழி ஊழி தலையளிக்கும்னு சொல்ற மாதிரியாக, ஆபத்காலத்திலே பந்துவாக இருந்து எல்லாவற்றையும் தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தவன் அப்படின்னு பார்த்தோம். பகுவித சவிதஸ்தானவத்வேன பலவிதமான ஸ்தானத்தை உடையவன். ஏன்னா ரெண்டு பாட்டு பார்த்தோம் இன்னைக்கு, திருமாலின் ஜுவாலை மலையே அப்படின்னு ஒண்ணு முதல்ல, அதாவது மலை அப்படின்னாலே திருமாலின் ஜுவாலை மலைதான் அப்படின்னு, ரெண்டாவது திருமாலின் ஜுவாலை மலையே திருப்பார்க்கடலே அப்படின்னு பலவிதமான ஸ்தானம், அந்த ஸ்தானத்தோல இருக்கிற மாதிரி அப்படியே வந்து என்னுடைய ஹிருதயத்தையும் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த அந்த மாதிரியாக இங்க பல ஸ்தானங்களை உடையவன், அதே அபினிவேசத்தோடு கூட என்னுடைய சரீரத்தையும் வந்திருப்போன், அதை விடாமல் இருப்போன் அப்படிங்கறதான் இந்த திருவாயுடைய மொத்த சாரவுமே அப்படின்னு. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.